மாண்புமிகு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு தொலைபேசியில் அவரிடம் வாழ்த்துக்களை பெற்று இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு 68 பேரை இன்றைக்கு அழைத்துக் கொண்டு சார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நடக்கின்ற அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை பார்ப்பதற்கும் அங்கே இருக்கின்ற சார்ஜா, அபுதாபி, அதே போன்ற துபாயில் இருக்கின்ற முக்கிய இடங்களை நம்முடைய மாணவ செல்வங்களுக்காக அது ஒரு எக்ஸ்போஷராக இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த வகையில் ஒரு புதுவிதமான அனுபவமாக நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள் கிராமப்பகுதியிலிருந்து வந்ததாகத்தான் சரி, நகரப்பகுதியாகத்தான் சரி, மாநகர பகுதியாகத்தான் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சில நேரம் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறதே ஃபஸ்ட் டைமாக கூட இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் அதுவும் வெளிநாடு செல்கின்ற அது அந்த ஒரு மகிழ்ச்சியை என்னால் அவர்கள் முகத்தில் பார்க்கக்கூடிய நேற்று நம்முடைய திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் என்கரேஜிங்காக பேசியிருக்கிறார். பேசி முடித்ததுக்கு இங்கிருந்து நேரடியாக தஞ்சை மாவட்டத்துக்கு அங்கே நம்முடைய தஞ்சை கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களை என்கரேஜிங்காக பேசி அங்கே இருக்கின்ற நம்முடைய சரஸ்வதி மகால் நூலகத்தை லைப்ரரி போய் அங்கே இருக்கிற ஓலைச்சுவடிகள்லாம் போய் பார்த்து வந்திருக்கிறாங்க. பெரிய கோயிலை பார்த்து அதோடைய சிற்பக்கலைகளை பற்றினா அறிந்து வந்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக பொதுவாக நாமெல்லாம் பள்ளியில் படிக்கும்போது இங்கே அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. பட் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் வந்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா விதமான எக்ஸ்போஷர் இருக்க வேண்டும் என்ற வகையில தான் இது வந்து இன்னைக்கு நான் முடிவெடுத்திருக்கோம். ஆக அந்த வகையில் இங்கே நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சாலை நண்பர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களோடும் இன்னைக்கு நம்முடைய பள்ளி மாணவர்கள் நாங்கள் அழைத்து செல்கின்றோம். எப்படி அழைத்து செய்கிறோமோ அதே போன்று நாங்கள் அவர்களை கஷ்டமாக அழைத்து வர வேண்டும் எங்களுடைய தலையாய கடமை. இந்த 4 நாட்களும் அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் தான் இருக்கப் போகின்றேன். ஆக அந்த விதத்திலே ஒரு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்து ஒரு சுற்றுலாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லை, வந்துட்டு போன மத்திய அமைச்சர் அவங்களோட ஒன்றிய அரசு சார்ந்த மத்திய அமைச்சர் என் தொகுதிக்கு வந்தப்போம் சரி, காஞ்சிபுரத்துக்கு வந்த பொழுதும் அதே தான் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், என்இபியை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய இந்திய பிரதமரை பார்த்தாரோ அப்பயே அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த என்இபியோ இந்த நீட்டோ இது போன்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய மாநிலத்துக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே வடிவமைத்துக் கொள்வோம் என்கின்ற அந்த கருத்தை ஆணித்தரமாக வெரி ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்கில் அதை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதான் நான் சொன்னேன், நான் பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து அப்படி என்ன ஒரு அஜெண்டா கொடுத்தாங்க நம்முடைய முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்க. அதற்காக தான் மண் முதலமைச்சர் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இதுக்கு நாங்கள் இப்போ உருவாக்கியிருக்கிறோம். இன்றைக்கு வந்து அதற்குன்னு ஒரு தனிமையாக ஒரு முன்னாள் நீதி அரசு தலைமையில் குழு தமிழ்நாடு மூலம் சென்று கொண்டிருக்கின்றது. டிசம்பர் 1st போல மக்களுடைய அந்த கருத்து கேட்பை அதை முடித்து விட்ட பிறகு, ஏன்னா நாம் பல சேனல்ஸ் நம்மளுக்கு நம்ம பார்க்கணும். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து நிறைய பள்ளி மாணவர்களும் எழுந்துன்னு பேசுவது எங்களுக்கு இருமொழி கொள்கையே போகும் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நீட்டே தேவையில்லை என்று எடுத்து சொல்வதாக இருந்தாலும் இது போன்ற பல கருத்துக்களை இன்றைக்கு நம்முடைய கல்வி சார்ந்து நம்ம மாநிலத்துக்கு என்ன செய்வது அழுத்தம் திட்டமாக மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, கலந்து கொள்கின்ற ஆசிரிய பெருமக்களாகவும் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக அதை எடுத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் டிராஃப்ட் பண்ணி ஒரு ஃபுல் நமக்கு டாக்குமெண்ட் வரும்போது அதை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்த பிறகு அப்பொழுது தெரியும் நாங்கள் எதை பிரிக்க முடியும். இல்லை, தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதி மட்டும்தான் பெற்றிருக்கோம். இது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டை ஸ்டார்ட் வித் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை குழந்தைங்களை வந்து லாஸ்ட் டிசம்பரே நம்ம வந்து செலக்ட் பண்ண குழந்தைங்கள் தான். நான் ஹைடெக் லேப் மூலமாக குவிஸ் ப்ரோக்ராம் வச்சுட்டு வந்த குழந்தைங்களுக்கு ஸோ அந்த லாஸ்ட் டிசம்பர்லேயே போயிருக்கு வந்து, பட் அந்த ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல்னால அங்கே துபாயில் வந்து அதுக்கு அனுமதி அன்றைக்கி வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் செலக்ட் பண்ண குழந்தைங்கள் வந்து ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அது வந்து செயல்படுத்தியிருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக அடுத்த கட்டம் அரசாங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து ஏற்கனவே பல திட்டங்களை நாங்கள் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிக்கலாம் வாங்க, படிக்கலாம் வாங்க, பறக்கலாம் வாங்க என்று லைப்ரரி புக்ஸ் அவங்க படிக்க வேண்டிய அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, கலை மற்றும் பண்பாட்டுகள் மூலமாக இந்த குழந்தைங்களை வரைகிற திறனாக இருந்தாலும் சரி, பல ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸில் அந்த குழந்தைங்களில் வந்து தேர்ந்தெடுக்கின்ற விதமாக இருந்தாலும் சரி, மாதம் மாதம் திரையிடப்படுகின்ற அந்த பள்ளி மாணவர்களுக்காக திரையிடப்படுகின்ற அந்த படத்திலிருந்து அவர்களுடைய கட்டுரையோ ஒரு கவிதையோ அல்லது ஓவியமோ வரையும் பொழுது அதை சென்னை அளவில் இருக்கின்ற திரைத்துறை சார்ந்திருக்கின்ற பிரபலங்களோடு உட்கார்ந்து பேசி அந்த குழந்தைங்களை மேம்படுத்தி அதிலிருந்து இப்படி இப்போ நான் சொன்ன இந்த மூணு கைண்ட் ஆஃப் திட்டங்களை வந்து ஒரு 250 பேர் த்ரோட் ஸ்டேட் செலக்ட் பண்ணி அவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்கிறது, அது அரசாங்கத்தின் திட்டமாக அது கண்டிப்பாக இருக்கும்.
முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ஒரு நூற்றாண்டை நாம் இன்னைக்கு வந்து கொண்டாடி போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். கண்டிப்பாக உடனடியாக அதற்கான குழுவை நம்முடைய மாநில முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அறிவித்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அது பள்ளிக்கல்வித்துறை மட்டுமில்லை, அது எந்த செக்டார்ஸ் ஆகணும் அதை நம்மளை காக்கக்கூடிய முதலமைச்சராக கண்டிப்பாக இருப்பார் என்பதை நான் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாத்துக்கும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.